பெரியகுளம் சட்டமன்றம், பாண்டிப்பட்டி சட்டமன்றம் உட்பட்ட இடங்களில் ஒவ்வொரு வாக்குப்பதிவு நிலையங்களில் இன்றைக்கு ரீபோல் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ரீபோல் தேவையில்லாத ஒன்று. இது ரீபோல் வேண்டும் என்று நாங்களும் கேட்கவில்லை, காங்கிரசும் கேட்கவில்லை, திராவிட முன்னேற்ற கழகமும் கேட்கவில்லை. ஏன் தேர்தல் அலுவலராக இருக்கின்ற மாவட்ட கலெக்டர் கூட கேட்கவில்லை. எதற்காக இதை நடத்துகின்றார்கள் என்பது தெரியவில்லை. இருந்தாலும் எத்தனை முறை ரீபோல் நடத்தினாலும் கண்டிப்பாக இங்கே அதிமுக தோற்பது கஷ்டம். ஏதோ தப்பி தவறி டெபாசிட் வாங்கினாலும் பெரிய விஷயம், இல்லை என்று சொன்னால் படுகொலியை தான் அவர்கள் காணப்போகின்றார்கள். இந்த ரெண்டு தொகுதியில் போட்டியிடுகின்ற பெரியகுளத்தில் திராவிட முன்னேற்ற கழக சார்பில் போட்டியிட்டிருக்கிற சரவணகுமார் அவர்களும், அதேபோல் ஆண்டிப்பட்டியிலே மகராஜன் அவர்களும், பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற நானும் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் என்று நம்பிக்கிறேன். அவங்க நடவடிக்கைகள் ஒன்று எல்லாமே மர்மமாக இருக்கின்றது. எதற்கு இரண்டு இடங்களிலே நடைபெறுகின்ற மறு தேர்தலுக்கு எத்தனைக்கு கிட்டத்தட்ட 100 பெட்டியை அனுப்பியிருக்கின்றார்கள். கோயம்புத்தூரிலிருந்து வந்திருக்கின்றது, சென்னையிலிருந்து வந்திருக்கின்றது. ஒரு மர்ம மனிதர்களின் நடமாட்டம் போலதான் இந்த தேர்தல் ஆணையகம் நடந்து கொண்டிருக்கிறது. ஜெயலலிதாவின் தலைவியின் மர்மமே, தலைவியின் மரணமே மர்மம் என்று சொல்லும்போது இவர்களை சொல்ல வேண்டாம். ஏனென்றால் சுடுகாட்டில போய் தியானம் செய்து கிளிஜோசித்தை பார்த்து இவர்கள் அரசியல் நடத்துகின்றார்கள். ஆகவே இந்த போக்கு அநேகமாக 23ஆம் தேதிக்கு பிறகு மேலையும் கீழையும், மேலே ராகுல் காந்தியும், இங்கே தமிழகத்தில் ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சராக பிரதம மந்திரியாக பதவியேற்ற பிறகு இப்போது அயோக்கியத்தனம் செய்கின்றவர்களெல்லாம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும். திமுக 3வது அணியோட பேச்சுவார்த்தை நடக்குதுன்ற மாதிரி இப்போ ஒரு கருத்து உருவாகுது சார். என்னங்க, திமுக வந்து 3வது அணியோடையும் கூட்டு வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க சொல்லி அது மோடியை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எல்லோரும் ஒன்றாக இருக்கின்றோம். வேற சில அந்தந்த மாநிலங்களில் சில பிரச்சனைகள் இருப்பதாக சிலது பிரிந்திருந்தாலும் கூட மோடியை எதிர்க்க வேண்டும், மதச்சார்பற்ற நாடாக இந்தியா தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதிலே காங்கிரஸ் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கின்ற மம்தா உட்பட, சந்திரபாபு நாயுடு உட்பட அத்தனை பேரும், மாயாவதி உட்பட அத்தனை பேரும் நாங்கள் ஒன்றாக இருக்கின்றோம். கண்டிப்பாக தேர்தல் முடிந்த பிறகு மோடி வீட்டுக்கு அனுப்பப்படுவார் என்பதை தெரிந்து கொண்டுதான் இன்றைக்கே இமயமலை போயிருக்கின்றார். இமயமலை போல அவர் கொஞ்சம் ரஜினிகாந்தியை அழைத்து கொண்டு போயிருக்கலாம், ஏன்னா ரஜினிகாந்த் கொஞ்சம் பழக்கம் அதிகம், அவர் அநேகமாக அங்கேயே செட்டில் ஆகி விடுவார் என்று.